ஹை கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ டைம் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ஸ்வாப்புன்றவங்க அஃபிஷியலான ஏர்ட்ராப் கொடுத்துட்ருக்காங்க. 200 காயின்ஸ் வந்து பெரு யூசர்ஸ்க்கு தந்துட்டுருக்காங்க. இந்த காயினோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸையும் இந்த ஏர்ட்ராப்பை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தான் கைஸ், நம்ம டெலிகிராம் சேனல், நம்ம சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தராது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் தான் என்னோட பேமெண்ட் ப்ரூஃப், அதுக்கப்புறம் காயின்ஸ் ஏதாச்சும் ரிசீவ் ஆனால் அதில் போடுவேன். அப்புறம் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ், ட்ரஸ்ட் வாலெட் ஏர்ட்ராப்ஸ், லேட்டோக்கன் ஏர்ட்ராப்ஸ், நிறைய எக்ஸ்சேஞ்சில் ஏதாச்சும் ஆஃபர்ஸ் விட்டால் ஃப்ரீயாக கிரிப்டோ கரன்சி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நம்மகிட்ட வந்து கேட்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ டைம் தமிழ் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரிப்டோ டைம் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் குரூப்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு குரூப் வரும். அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நானும் இருப்பேன். ஸோ நீங்கள் அதில் டவுட் கேட்டிங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சுனாலும் உங்கள் டவுட்டை கேட்கலாம். நான் இல்லைனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. நான் ரிப்ளை பண்ண லேட்டானா, ஆனாலும் மறக்காமல் இதுலேயும் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. ஓகே கைஸ், இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணணும்னா, நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த மெசேஜில் வந்து நம்ம டெலிகிராமில் நின்று நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி ட்ரஸ்ட் வாலெட்டு போய்க்கோங்க. ட்ரஸ்ட் வாலெட் போயிட்டு ட்ரஸ்ட் வாலெட்டில் டி ஆப்ஸ்ன்ற ஒரு டேப் இருக்கும் கீழே, வேலெட் கீழே பக்கத்தில். அங்கே போய் சர்ச்சில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி உங்கள் கீபோர்டு மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். கீபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு டன்னுன்ற பட்டன் இல்லை என்ன பட்டன் இருக்கோ அது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு லோடிங் ஆகும். மேலே தீரம் சிம்பிள் போட்டு அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல அதில் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் ஸ்மார்ட் செயின் மாற்றிக்கணும். ஏன் மாற்றணுன்னா, நம்ம ஒரு சில நெட்ஒர்க் ஃபீ கொடுத்து தான் நம்ம கிளைம் பண்ணுவோம். அது வந்து ஸ்மார்ட் செயினில் தான் இருக்கும். வேலெட் ட்ரெஸ் வேலெட்டில் ஸ்மார்ட் செயினில் ஃபீ தான் இருக்கும். இந்த ஏர்ட்ராப் வந்து முடிகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் 22 hours தான் இருக்குது. அதனால் மஸ்ட்டாக இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இந்த ஏர்ட்ராப் முடிகிற கடைசி செகண்ட் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் கிளைம்ன்ற இந்த ப்ளூ பட்டன் இருக்குல்ல, கிளைம் ஏர்ட்ராப்ன்ற இந்த ப்ளூ பட்டன், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏர்ட்ராப் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைம் ஆகிடும். கைஸ் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் அந்த மெசேஜ்க்கு வந்துருங்க. அந்த மெசேஜில் கான்ட்ராக்ட் அட்ரஸ்னு கொடுத்துருக்கல, அது மட்டும் தனியாக காப்பி பண்ணணும். அதுக்காக நீங்கள் இந்த மெசேஜை காப்பி பண்ணி வேறு ஒரு பாக்ஸில் போட்டு, டைப்பிங் பாக்ஸில் போட்டு, இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் மட்டும் கரெக்டாக இந்த 0 to 0 முடியுதில்ல, அதை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு ட்ரஸ்ட் வாலெட்டில் வேலெட்டில் சர்ச் டோக்கன்ஸ்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டேப்க்கு போயிட்டு கீழே ஆட் கஸ்டம் டோக்கன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதுக்கு போயிட்டு நெட்ஒர்க் வந்து எத்தீரமில் இருக்கும் ஸ்மார்ட் செயினில் மாற்றிட்டு பேஸ்ட்டுன்ற ப்ளூ பட்டன் இருக்குல்ல கான்ட்ராக்டர்ஸ் பக்கத்தில், அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே நேமு சிம்பிள் டெசிமல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். நீங்கள் டன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் காயின்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்கிட்ட இவ்வளோ இருக்குது, காரணம் நான் ரெஃபர் பண்ணேன். உங்களுக்கு வந்து 200 காயின்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். கைஸ், இதோட ஏர்ட்ராப் நம்ம கிளைம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துப்போம். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ரீசேல் நடக்குமா, அதில் வந்து நீங்கள் வந்து எத்தனை வேணால் பை பண்ணிக்கலாம். ஆனால் நான் ப்ரீசேல் ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே ஃப்ரீ ஏர்ட்ராப் கொடுக்குறாங்களா அதை மட்டும் கிளைம் பண்ணுங்கள். ஒரு 20 rupees அந்த மாதிரி ஃபீஸில் பிஎன்பியில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், கிளைம் பண்ணிடுங்க. இவங்க பேன்கேக் ஸ்வாப்லேயும் ஸ்வீட் ஸ்வாப் இவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்ச் வந்து இவங்க கொண்டு வராங்க. அதனால தான் இந்த ஏர்ட்ராப் நான் முக்கியமாக போடுறேன். ஏன்னா எப்போவுமே ஒரு ஏர்ட்ராப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, இப்போ பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாருக்கும் தெரியும், அவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. ஸ்டேக்கிங்கு, ஃபார்ம்ஸு, பூல்ஸ் எல்லாமே அவங்க ஓனாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வச்சுருக்க போய் அந்த காயினோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ன்ற பேஸ் பண்ணி அதை நான் போடுவேன். ஸோ அதே மாதிரி தான் கைஸ், யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்வாப்பிங் சிஸ்டம் வந்து கொண்டு வராங்களோ அவங்களோட காயின்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம், நம்பி கிளைம் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட இதில் எத்தனை பேர் வந்து பிஎன்பியாக இருக்கட்டும், என்ன வேணால் ஸ்வாப் பண்ணட்டும், அதனால் இவங்களோட காயின் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த காயின்ஸ் வந்து நம்ம நம்பலாம், நல்ல ஒரு ப்ராஜெக்ட்னு அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன் எந்த கம்பெனி வச்சுருக்காங்களோ அந்த ஏர்ட்ராப்லாம் மஸ்ட்டாக எல்லாருமே அட்டன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கெட் யுவர் ரெஃபரல் லிங்க்னு இருக்குது. இங்கே உங்கள் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் கொடுத்து கெட் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிடும். அது காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க 200 கிளைம் பண்ணால் உங்களுக்கு 200 கிடைக்கும். அவங்க ப்ரீசேலில் 10,000 பை பண்ணால் உங்களுக்கு 5,000 கிடைக்கும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு அங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீசேலு எல்லாமே முடிஞ்சவுடனே மார்க்கெட்டிங்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காயின் மார்க்கெட் கேப், காயின் கேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் நாங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சைடில் வந்து 3 tabs கொடுத்துருக்காங்க, அப்படில அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு, ஃபார்ம்ஸு, பூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெஸ்ட்நெட் ஒரு ஆப்பும் இவங்க க்ரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதோட டெஸ்ட்நெட்டு எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க காயினை எத்தனை பேர் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுவே நம்ம பார்த்தாலே போதும், இந்த ஏர்ட்ராப்பை நம்ம கிளைம் பண்ணிடலாம். இப்போ கான்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். அதை கிளிக் பண்ணால் இவங்களுக்கு பிஎஸ்எஸ் ஸ்கேனுக்கு போயிடும், டைரெக்டாக வந்து ஓவர் வியூ போயிடும். கிட்டத்தட்ட 11,881 ஹோல்டர்ஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30,000 39,000 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆயிருக்கு.
என்னோட நான் எப்போவுமே ஏர்ட்ராப் கிளைம் பண்ணுறேன்னா அந்த ஏர்ட்ராப்பில் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்கணும், அப்போ தான் அந்த ஏர்ட்ராப் கிளைம் பண்ணுவேன். அந்த லிமிட்டை தாண்டி எங்கேயோ வந்துருச்சு இந்த ஹோல்டர்ஸும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸும். ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து நம்பி கிளைம் பண்ணலாம் அப்படின்ற என்னோட கருத்து இது. நான் ஒரு லிமிட் வச்சுருப்பேன், இவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்கணும், இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நடந்திருக்கணும், அப்போ தான் இந்த ஏர்ட்ராப்பை நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்றத வச்சுருப்பேன். ஸோ ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நான் எப்படி வேணால் எடுத்துப்பேன். இது வந்து நம்ம பிஎன்பி வந்து கொடுத்து கிளைம் பண்ணுறவங்கள, ஸோ அதனால் இப்படி பார்ப்பேன். ஸோ நான் என்னோடய லிமிட்டை தாண்டிடுச்சு, ஸோ கண்டிப்பாக இது கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட சோஷியல் மீடியாஸ்லாம் கீழே இருக்குது, ட்விட்டரு, ரெடிட்டு, டெலகிராமு, இவங்களோட மெயில் எல்லாமே இருக்குது. காப்பி ரைட்ஸ் இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும்னா எக்ஸ்சேஞ்சு, இந்த ஃபார்ம்ஸு, பூல்ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா speedswap.finance பேன்கேக் ஸ்வாப் ஃபினான்ஸ் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு சேம் அதே மாதிரி தான் இருக்கும் லுக்கு எல்லாமே. பொதுவாக எல்லா எக்ஸ்சேஞ்சுமே இப்படி தான் இருக்கும். பேன்கேக் ஸ்வாப்பாக இருக்கட்டும், இல்லை பொசிஷன் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஸ்வாப்பாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் இருக்கும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எக்ஸ்சேஞ்சு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் வச்சுருக்காங்களா, கண்ணை மூடிட்டு அந்த ஏர்ட்ராப் கிளைம் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த காயின்ஸ் வந்து வேல்யூ ஏறும். அது ப்ராஜெக்ட் வந்து டம்ப்லே இருக்காது, எப்போவுமே இந்த இவங்களோட மார்க்கெட்டிங் பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இவங்க ஸ்வாப்பை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த பொசிஷன் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு காயின் தெரியும், அந்த காயின் வந்து 0.1 டாலருக்கும் கீழே இருந்துச்சு, இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 5 டாலருக்கு மேலே போயிடுச்சு, போயிட்டு வந்துருச்சு, கீழே வந்துட்டு இப்போ இருக்குது. சேம் இப்போ வந்து ஒரு 5 டாலர் ரேஞ்சில் இருக்குது. லான்ச் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, 1 மந்த் 2 மந்த்லேயே இவ்வளோ ரீச் கிடச்சிது. அதோட இது காயின், அந்த காயின் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 தான் இருந்தாங்க, ஆனால் இந்த காயின் 200 தராங்க. 200 5-5 டாலர் ஒரு காயின் ஒரு 2-3 மாதத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம பிக் ப்ராஃபிட் எடுப்போம். அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வாய்ப்புகள் இருக்குது, அதனால் மஸ்ட்டான ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ஏர்ட்ராப்பை கிளைம் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பக்காவான ப்ராஜெக்டாக இருக்குது. ரைஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர்ட்ராப்ஸ்லாம் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு பிஎன்பி வேணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிஎன்பி எப்படி பை பண்ணுறது, அதை எப்படி நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் கொண்டு வரது அப்படின்றத வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க்கில் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம டெலகிராம் சேனலில் பின்ட் மெசேஜ்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் ஜியோட்டஸ் வாலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க், ஃபாஸ்ட் பே க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க், ஹவு டு பை பிஎன்பி காயின், பிஎன்பி காயினை நம்ம எப்படி வாங்குறது, ஒரு கிரிப்டோகரன்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறீங்க, கிளைம் பண்ணுறீங்க, அந்த ஏர்ட்ராப்பை எப்படி சேல் பண்ணுறது, ஏர்ட்ராப் கிளைம் பண்ணுற மெத்தடு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் செகண்டு அப்படின்னு போட்டு, நம்ம சேனல் லிங்க்கு, நம்ம 3 குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி பின்ட் மெசேஜில் உங்களுக்கு எல்லா லிங்க்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிஎன்பி உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து பை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர்ட்ராப் கிளைம் பண்ணி வைங்க. இன்னும் டைம் வந்து 1 day 22 hours தான் இருக்குது, அதனால் மஸ்ட்டாக இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ இதுக்குள்ளே கடைசியில் 1 hour முன்னாடி பார்த்தீங்கனாலும் மஸ்ட்டாக கிளைம் பண்ணியிருக்கேன் இந்த ஏர்ட்ராப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.